பண்ணும்போது இப்ப இந்த வீட்ல என்ன பிராப்ளம்னா வந்துட்டு அந்த வால் விஷயம் போட்டிருக்காங்க அங்க வந்துட்டு அது அவங்க எவ்வளவு கொண்டோம் தனி நிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க அது என்ன பண்ணாம பாக்கலாம் அந்த ஸ்பெண்டர் தான் லைட்ல அந்த உப்பு உப்பு போயிட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் சின்ன டூல்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி வீட்டுக்குள்ளேயே அதாவது நம்ம ஒரு பிளம்பரை கூப்பிடாம வந்துட்டு எப்படி நம்ம அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றேன் அந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் கிருப்பிளையரு ஸ்குஸ்குளரு கட்டிங் கட் இது மட்டும் நமக்கு இருந்தால் போதும் நம்ம தேவை நம்ம வீட்டில் நம்ம டஃப் ஃபால்ட்டை நாமளே பார்த்துக்கலாம் அதை வந்துட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் என்ன இது நீங்களே பாருங்க இப்போ வந்து தண்ணியை வந்துட்டு இங்கே டிராப்டரவா போயிட்டு கம்மியாக வந்திருக்கு இந்த சைடு ஸ்பிண்டலும் இந்த இந்த ஸ்பிண்டில் ஈஸியாக கிடச்சிரும் ஆனால் இந்த ஸ்பிண்டலை வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கழட்ட முடியாது அதனால் கழட்ட முடியாதுன்னா சில பேர் சொல்லுவோம்னா நம்ம மொத்தம் செட்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம ஈஸியாக கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம் அதை வந்துட்டு அதை நீங்களே ட்ரை பண்ணலாம் அந்த ட்ரை பண்ண விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க நம்ம வந்துட்டு ஒன்றுமே இல்லை இது லைட்டாக நம்ம வந்துட்டு இப்படி அந்த லைட்டாக அந்த வாஷ் மட்டும் நீங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த இது நீங்கள் பாருங்கள் இந்த வாஷரை வந்துட்டு இப்படி லைட்டாக வந்துட்டு இப்படி கழட்டினா இது வந்துடும் வெளியே ஓகேங்களா இதை கீழே ஒட்டி வச்சுருங்க வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் அந்த ஸ்க்ரூ மட்டும் நம்ம கழட்டணும் இந்த ஸ்க்ரூ வந்துட்டு கொஞ்சம் டைட் பண்ணி நம்ம கழட்டோம்னா இது வந்துடும் ஓகேங்களா அவ்வளோதான் வந்த உடனே நம்ம வந்துட்டு போஸ் பண்ணி கழட்டி பார்க்கலாம் வந்துச்சுங்களா அடுத்தது வந்துட்டு இது உள்ள ஒரு கப் கொடுத்துருக்கோம் அந்த கப்பை நீங்கள் கழட்டுவீங்க இந்த கப்பை கழட்டிட்டு கழட்டிட்டு இப்போ இது வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக வரைய முடியாது சப்போஸ் கட்டிங் ப்ளேடு போட்டு நீங்கள் வரவைங்க அப்படி வரல அப்படின்னா என்ன பண்ணால் இந்த ஸ்க்ரூடரை வச்சு நைட்டாக நீக்கணும் ஆனால் இது இது வந்துட்டு சென்டர்ஸ் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம ஷவருக்கும் இதை தான் கண்ட்ரோல் ஆகும் இந்த டூலை வச்சு இப்படி தான் கழட்டணும் அதை இது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி இப்படி ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி இப்படி ஷேக் பண்ணி கழுத்துங்கன்னா தெரியும் நல்லா தெரியும் இப்படி ஷேக் பண்ணிட்டுனா ஓகே கழுத்தாச்சு இப்போ இதில் என்ன ஃபால்ட்னு இங்கே பாருங்க இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கண்ட்ரோலில் கம்மி பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்துட்டு இதில் ஏன் இங்கே வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்க இந்த சைடு லாக் பண்ணால் இது வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிடும் ஆனால் இது இப்படி சைடு லாக் ஓப்பன் பண்ணணும்னா நம்ம இப்படி இப்படி பண்ண போனால் அது வந்துட்டு கண்ட்ரோல் ஆகாது எதுக்கு வந்துட்டு இந்த சின்ன ஒரு விஷயம் தான் நான் நடந்துருக்கு அந்த உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் அது எப்படி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட ஃபால்ட் ஏன் வந்துச்சு தண்ணி ஏன் கண்ட்ரோல் ஆகலை தண்ணியை சுற்றி இருந்தாங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் இருக்கும் இந்த சால்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த சால்ட்டை நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணால் போதும் இப்படி லைட்டாக ரிமூவ் பண்ணால் போதும் இப்படி இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த சால்ட்டு வந்துட்டு உங்களுக்கு போயிடும் இது சொல்லிட்டோம்னா அந்த உள்ள சால்ட் போடும் ஏன்னா இது போயிட்டு ஃபுல்லாக போயிட்டு உக்காரதுனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது தண்ணி சொட்டுறதுக்கு காரணம் இது எல்லாமே இந்த உப்பு இது பார்த்தீங்கன்னா இந்த உப்பு மட்டும் லைட்டாக கிளீன் பண்ணால் போதும் அதை கிளீன் பண்ண எப்படின்னு காமிக்கிற உங்கள்கிட்ட சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு பிளேடு அப்படி இல்லைனா ஒரு ஷேவிங் பிளேடு அந்த மாதிரி எதனா ஒன்று வச்சு கிளீன் பண்ணிவிட்டு இப்படி கிளியர் பண்ணால் இது போதும் இப்படி தேய்ச்சிட்டு தண்ணியை ஊற்றி இப்படி வாஷ் பண்ணாலே இது போதும் வாஷ் பண்ணிவிட்டு
அடுத்தது திருப்பி இந்த ஸ்பின்னர் நம்ம போட்டு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி உள்ளே வச்சு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்படி மாற்றி போனோம்னா நம்ம போட்டுறோம். ஆனால் வந்துட்டு இப்படி நம்ம லாக் பண்ணோம்னா இதை வந்துட்டு சும்மா சுற்றிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னு எதுக்கோசம்னா நம்ம இந்த ஹார்ட் அண்ட் கோல்டு லாக் பண்ணதுக்கோசம் இந்த பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இது இந்த காட்டுற பின்னு இந்த பாருங்க, இந்த தெத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலு, இந்த ஹோலும் இந்த காட்டுற பின்னும் வந்துட்டு கரெக்டாக ஒரு லாக் ஆகணும். அது அதுதான் இந்த பின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே வச்சு புஷ் பண்ணக்குள்ள இப்படி புஷ் பண்ணணும். இப்படி புஷ் பண்ணக்குள்ள கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு இது நம்ம வந்துட்டு இந்த இந்த பெண்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பெண்டுக்கு நேரம் நம்ம வச்சு இதை லாக் பண்ணோம். லாக் பண்ணோம்னா நமக்கு இந்த இது வராது. ஒரு தடவை போட்டேன் மனுஷன் லாக் பண்ணோம்னா நமக்கு கண்டா பண்ணி தெரிஞ்சிடும். இது வந்து இது வந்து ஹார்ட்டு பார்த்துக்கலாம் இருங்க. நம்ம தண்ணி இப்போ வந்து தண்ணி நிற்கிது. நம்ம இந்த வால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேலை ஓகே தான். ஆக்சுவலாக வந்துட்டு இது அவ்வளோ சிறிய இந்த ஸ்பிண்டில் போகாது. அப்படி போயிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு முடியல, அது ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ளம்பரை கூட்டு நீங்கள் மாற்றி பாருங்கள். இப்போ வந்து ஸ்போர்ட் தண்ணி வச்சுருந்தா பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து ஷவர் பார்க்கலாம். ஓகே, ஷவர் ஒட்டி தான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கலெக்டர் பார்க்கலாம். இப்படி நேராக வச்சுன்றத பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் காமிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம எப்படி கழட்டினோமோ அதேமாரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் பதறாமல் ஃபிக்ஸ் பண்ணோம்னா சரியாகிடும். அவ்வளோதான். இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணால் போகணும். அந்த மாதிரி இந்த வாஷர் இருக்கும். அந்த வாஷரு இந்த வாஷரை வந்துட்டு இப்படி லாக் பண்ணி இப்படி லாக் பண்ணிட்டு இப்படி டைட் பண்ணால் போதும். அப்படிதான். இது ஒன்றும் அவ்வளோ விஷயம் இல்லை. இது டைட் பண்ணால் போதும். இப்போ ஒன்றை செக் பண்ணலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு ஸ்கவுட்டு, அடுத்து வந்துட்டு ஷவருங்களா, ஷவர்ந்துச்சு. அது வந்து க்ளோஸ்டு முடிஞ்சிச்சு. ஒரு ஸ்கூர் டிரைவர் இது, கட்டிங் பிளேடு, கிரிப்பு. இது வந்துட்டு எப்பயுமே நீங்கள் வந்துட்டு வீட்டில் நீங்கள் வந்து நீங்கள் வாங்கி வச்சு அவரு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்களே பார்க்குற மாதிரி தான் இந்த வேலை நான் எப்பவுமே நான் போடுவேன். அதை விட சின்ன சின்ன ஃபால்ட்டாக நீங்களே அட்டன் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.